ஜனவரி மாதம் 3 தேதி இன்றைய இறை வார்த்தை யோவான் 1:29. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகத்தின் பாவத்தை போக்குபவர் என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை பகுதியில் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு மெசியாவை அடையாளம் காட்டுகிறார். இதோ இவர்தான் மெசியா, உலகத்தின் பாவங்களை போக்குகிற உண்மையான செம்மறி இவரே என்று அவரை அடையாளம் காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டிலே பாவ பரிகார நாள் என்று ஒன்று உண்டு. ஆண்டுக்கு ஒரு முறை அந்த நாளில் ஒரு செம்மறி ஆட்டை கொண்டு வந்து தலைமை குரு அந்த ஆட்டின் மீது கைகளை விரித்து எல்லாருடைய பாவங்களையும் அதன் மேல் சுமத்துவார். சுமத்திய பிறகு அதை காட்டுக்கு ஓட்டி விடுவார்கள். அது காட்டிலே போய் மேய்ந்து கொடிய விலங்குகளால் அடித்து தின்னப்படும். எனவே மக்களுடைய பாவங்களை சுமக்கின்ற ஒரு செம்மறி, அது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு உருவகம். அதைத்தான் இது உலகத்து மக்கள் அனைவருடைய பாவங்களையும் போக்க வந்த செம்மறி. இவர்தான் கல்வாரியில் நமக்காக பலியானார். மக்கள் அனைவருடைய பாவங்களிலிருந்தும் அவர்களை மீட்பார் என்று இயேசுனுடைய பிறப்பை பற்றிய அறிவிப்பின் போதே வானத்துதர் சொல்லியிருக்கிறார். எனவே மீட்பர் என்ற பொருள்படுகின்ற அந்த இயேசுவை தன்னுடைய சீடர்களுக்கு அடையாளம் காட்டுகிறார் திருமுழுக்கு யோவான். இன்று திருச்சபை இயேசுவின் தூய்மை மிகு பெயர் விழாவை கொண்டாடுகிறது. ஒருவருக்கு பெயர் மிகவும் முக்கியமானது. அது அந்த பெயருக்கு ஏற்ற வகையிலே நாம் வாழ வேண்டும் என்பதும் இன்றைய நாளின் சிறப்பு. இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் அனைவரும் மண்டியிடுவர் என்று பவுலடியார் சொல்வார். அத்துணை சிறப்பு வாய்ந்தது இயேசுவின் திருப்பெயர். அதனால்தான் திரு அவை அனைத்து மன்றாட்டுகளையும் எழுப்பும்போது மன்றாட்டின் இறுதியில், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் என்று அந்த ஜபம் முடிப்போம். அப்படியென்றால் இயேசுனுடைய பெயருக்கு இருக்கிற வல்லமை, என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த வல்லமை மிக்க திருப்பெயரை நாம் போற்ற வேண்டும். அந்த பெயருக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். 15 இந்த விழா திரு அவையில் மெதுமெதுவாக கொண்டாடப்பட்டு வந்தது. ஆனால் 1721 பிறகுதான் இந்த விழா முறைப்படி கொண்டாடப்பட்டு வருகிறது. இயேசுவின் திருப்பெயர், அந்த பெயரை சொல்லும்போதுதான் திருவழிபாட்டிலே நாம் தலை வணங்குகிறோம். அத்தனை சிறப்பு வாய்ந்த மகிமை வாய்ந்த ஒரு பெயர்தான் இயேசு. அந்த இயேசுவின் பெயருக்கு நாமும் மண்டியிடுவோம். இயேசுவின் பெயரால் விண்ணக தந்தையிடத்தில் எதை கேட்டாலும் அவர் நமக்கு பெற்றுத்தருவார் என்பதும் உறுதியாகிறது. திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு மெசியாவை அடையாளம் காட்டியது போல நம்முடைய வாழ்வில் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் இதே மெசியாவை மற்றவர்களுக்கு அடையாளம் காட்ட முற்படுவோம். ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமான இறைவா, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்றவரே, இதோ எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயரை கொடுத்திருக்கிறேன். எங்களுடைய பெயர்களெல்லாம் உடைய உள்ளங்கையிலே பொறித்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. இதற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். இயேசுனுடைய திருப்பெயர் எவ்வளவு வல்லமை வாய்ந்தது என்பதை நாங்கள் அறிகின்றோம். அந்த திருப்பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் நாங்கள் தலை வணங்கி மரியாதை செலுத்துகிறோம். அந்த திருப்பெயருக்கு முன்பாக நாங்கள் மண்டியிடுகிறோம். எல்லா மன்றாட்டுகளையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மிடத்திலே சமர்ப்பிக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தியருளும். ஆமேன். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இறை ஆசீர்வதி.